الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا ما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقنطوا من رحمة الله وقال ايضا يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاة ان الله مع الصابرين قال نبينا صلى الله عليه وسلم في الجليبيب هذا مني وانا منه او كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லீம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்ப்பதற்கு எத்தனையோ கண்கவர் படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்திருந்தாலும், படைப்புகளின் மிகச்சிறந்த படைப்பாக அஹ்சனுத் தக்வீம் படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனையே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரும் சாட்சி பகர்கிறான். அந்த மனித படைப்பு மட்டும்தான் அறிவில், ஆற்றலில், அழகில், வடிவத்தில் எந்த எதையும் முன்னுதாரணப்படுத்த முடியாத அளவுக்கு தனிச்சிறப்பு மிக்கதாக, ஒரு அழகிய வடிவத்தை உடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த மனித படைப்பு இவ்வளவு அழகு வடிவம் கொண்டிருந்தும் கூட, சிற்சில மனித படைப்புகளை அல்லாஹு தஆலா சோதனை செய்வதற்காக குறைபாடு உள்ளதாகவும் படைத்திருக்கிறார். இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது மாற்றுத்திறனாளிகளை பற்றி. ஏனென்றால் 3ஆம் தேதி, டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டும், உடல் வடிவங்கள் குறைபாடுள்ள, ஹேண்டிகேப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் ஊனமான மக்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களும் எல்லாராலும் அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும், அரவணைக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு ரீதியிலே
மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று ஒரு தினத்தை இன்றைய தினம் அனுசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சோதனைக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன், மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினை தருவதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித படைப்புகளிலேயே சில மக்களை மட்டும் அல்லாஹு தலா வித்தியாசமாக மன ரீதியில் குறைபாடுள்ள அல்லது உடல் ரீதியில் குறைபாடுள்ள மக்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். சில பல நேரங்களில் குழந்தை பிறந்து விட்டது, 10 வருடம் கழித்து குழந்தை பிறந்து விட்டது, குடும்பமே மகிழ்ச்சியில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஸ்வீட் என்ன, கொண்டாட்டம் என்ன, வர்றவங்கள்ட்ட போறவங்கள்ட்ட சொல்றது என்ன, எல்லாம் செஞ்சிட்டு ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் பார்த்தா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்ப கேட்கப்படுகிறது, எப்பா நேத்து அவ்வளோ பெருசா கொண்டாடுனியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படும் போது, ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. ஆமா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினியே. ஆமா, ஆம்பளை புள்ளதான் பிறந்திருக்குது. சரியா, அதுக்கு என்ன? ஆனால் என் குழந்தைக்கு ஒரு கால் சூம்பி போன நிலையில் பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த தந்தையினுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த வேதனையின் உச்சத்தை, அந்த பெற்றோர்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய வேதனையின் உச்சத்தை இந்த குறைபாடுள்ள குழந்தை பிறந்திருக்குது பாருங்க, அந்த பெற்றோர்களை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிற முடியும். காலம் முழுக்கும் சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரிந்து ஒரு பெண்மணி 3 குழந்தைகளும் மாறி மாறி நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. 3 குழந்தைகளும் தொடர்ந்தால் போல கை கால்கள் சரியான முறையில் வேலை செய்யாத குழந்தைகள், பார்ப்பதற்கே அந்த 3 குழந்தைகளையும் அந்த பெற்றோர்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஆம்பளை புள்ள வேணும், எனக்கு பொம்பளை புள்ள வேணாம், எனக்கு பொம்பளை புள்ள வேணும், எனக்கு ஆம்பளை புள்ள வேணான்ற ஒவ்வொருத்தனும் இதை பார்த்து பாடம் பெறணும். யா அல்லாஹ், எனக்கு குறையில்லாத குழந்தையை கொடுத்திய, நான் எதிர்பார்த்ததை நீ தராட்டாலும் குறையில்லாம கொடுத்துருக்கிறிய, அந்த வகையில் ரப்பே உனக்கே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அல்லாஹு தாலா கொடுக்க போய்தான் நம்மளால் திருந்த முடியும். மன ரீதியிலாக நம்மளால் அல்லாஹுடைய அந்த நியமத்தை அஸ்கப் பண்ண முடியணுன்றதுக்காகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில மக்களை மட்டும் அல்லாஹ் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள, மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள, நல்லா இருக்கு கை நல்லா இருக்குல்லப்பா நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்குல்லப்பா நல்லா இருக்குது, தலைகளை எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை சரியில்லை, குழந்தை கூப்பிட்டும் கூட என்னாண்டு பார்க்கல, தன்னால் சிரிக்கிறான், தன்னால் பேசுகிறான், தன்னால் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வயதுக்கு மேலே, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, வயதுக்கு மேலே என் குழந்தைக்கு மூளை சரியில்லை, மன ரீதியில் பாதிக்கப்படுறதுனால ரொம்ப சுக்குர் செய்யணும். நாமெல்லாம் சும்மா இல்லை, அல்லாஹ் சும்மா விட்டுற மாட்டான். நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுத்தும் கூட சரியான சுக்குர் இல்லாதவனுக்கு அல்லாஹ் சும்மா விடுறதில்லை. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் அல்லாஹ் அந்த உலகத்தில் படைத்ததே நமக்காகத்தான். சகோதரர்களே, நாம் பண்பட வேண்டும், நாம் மனம் திருந்த வேண்டும். அல்லாஹ்வை நித்தம் நித்தம் நமக்கு தந்த அந்த குழந்தையின் சுக்குருக்காகவே அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட குழந்தைகளை அல்லாஹ் படைப்பது. அதனால தான் நம்ம இதுக்குன்னு சொல்லி ஒரு தினத்தை அனுஷ்டிக்கிறாங்க. அந்த நாளையில் அந்த மக்களை கண்ணியப்படுத்துகிறாங்க. இதை சொல்லும்போது நமக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது, விஞ்ஞான உலகமே திசை திரும்பி பார்த்த, விஞ்ஞான உலகமே வாயடைத்து போன ஒரு மாபெரும் விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. இன்றைக்கும் பார்க்கலாம் யூடியூப்களில் அவரை போட்டிங்கன்னு சொன்னால் வரும். மிகச்சிறந்த விஞ்ஞானி, 1942 பிரிட்டனில் பிறக்கிறார். பிரிட்டனில் பிறக்கிறார், கையும் ஒர்க் பண்ணலை, காலும் ஒர்க் பண்ணலை, உடம்புல எதுவுமே ஒர்க் பண்ணலை, மூளையை தவிர்த்து, பார்வையின் அசைவுகளை தவிர்த்து மற்ற எதுவுமே ஒர்க் பண்ணலை. 21 வயசுலேயே சொன்னாங்க, நீ என்றைக்குமே சேர்லேயே தான் உட்கார்ந்துருக்கணும், யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது, உனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன வேலையை மற்றவங்க செய்வாங்களான்னா செய்ய முடியாது,
நீ செய்ய முடியுமானா செய்ய முடியாது மற்றவங்க தான் செய்யணும் நீ தண்ணி குடிக்கணும்னா கூட மற்றவர்களுடைய உதவி தேவை வேணும் நீ பாத்ரூம் போகணும்னா கூட மற்றவர்களுடைய உதவி வேணும் நீ சட்டையை போடணும்னா கூட மற்றவர்களுடைய உதவி வேணும் நீ சாப்பிடணும்னா கூட மற்றவர்களுடைய உதவி வேணும் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கை ஒரு கால் ஊனமாக பிறக்கின்ற அந்த மக்களை பார்க்கும் போதே மனம் பதறக்கூடிய நாமோ உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒண்ணுமே இல்லை வெறும் ஜடமா தான் வாழணுன்ற அந்த மாதிரி மனிதர்கள் சிச்சுவேஷன் உள்ள மனிதர்களை பார்க்கும்போது நம்முடைய மனம் எப்படி பதறும் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானி சபாலா வாழ்ந்தார் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கிட்ட அல்லாஹ் கொடுத்த அந்த மூளையை வச்சே ஒரு மிகச்சிறந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் பாண்டித்துவம் பெற்று சாதனை படைத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு புஸ்தகத்தை விஞ்ஞான சம்பந்தப்பட்ட புஸ்தகத்தை எழுதி கிட்டத்தட்ட அல்லாஹு அக்பர் பல லட்சங்கள் விற்றுத்தி இருந்தது அவர் எழுதிய புஸ்தகம்தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் உலகமே வியந்து பார்க்கிறது அவரை விஞ்ஞான உலகத்தின் பிதாமகன் என்று போற்றப்படுகிறார் நேர்முக வர்ணனையில் ஒரு பேட்டியில் தொகுப்பாளர் பல கேள்விகளுக்கு அவங்க கணினி மூலமா பதில் சொல்றாரு வாயில பேச முடியாது கணினி மூலமாவே பதில் சொல்றாரு கம்ப்யூட்டர் மூலமாவே பதில் சொல்றாரு அப்ப கேக்குறான் தொகுப்பாளர் இப்படி உங்களை கடவுள் படைச்சதுல உங்களுக்கு மன ரீதியில ரொம்ப வேதனையான்னு சொல்லிட்டு கேக்குறான் நான் எதையுமே இழக்கலையே இழப்பு இருந்தா தானே வேதனை வர்றதுக்குன்னு சாதாரணமா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் தனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது சிம்பதி பரிதாபம் எல்லாரும் நம்ம மேலே படணும் அப்படின்றது இல்லை வாழ்க்கையின் வெற்றிக்கு நம்ம உழைத்து கொண்டே இருக்கணும் நம்ம உடலை பார்க்கவே கூடாது அப்படின்றதான் அவருடைய ஒரு பெரிய மக்களுக்கு தந்த மெசேஜாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே ரெண்டு கை ரெண்டு கால் இருந்தும் கூட எத்தனையோ சாதனையற்றவர்கள் இருக்கிறார்களே அதற்கு எனக்கு சாதனை அளிக்க வாய்ப்பு தந்திருக்கானே அப்ப நான் எப்படி உடல் ஊனம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவங்களுடைய திறமைகளை கண்டறிந்து முஹம்மது ரசூலுல்லா அவர்களை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு சென்றார்கள் அதுல மிகச்சிறந்த சஹாபி அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு கால் சரியான முறையில் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய நிலையை மறந்து பத்ர் யுத்த களத்திற்கு அனுமதி கேட்பதற்கு வந்திருப்பார் யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று அவர் போகும்போதே பிள்ளைகள் தடுப்பாங்க வாப்பா வேண்டாம் நீங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையை மறந்துட்டு நீங்கள் போகிறீங்களா உங்களுடைய கால்கள் இப்படி இருக்கிறதுன்ற நீங்கள் மறந்துட்டு போகிறீங்களா பத்ரில் ஒரு பெரிய அளவுக்கு திட்டம் போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய திட்டத்தில் பெரிய பெரிய வீரர்களும் பெரிய பெரிய உடல் சம்பந்தப்பட்ட பல பராக்கிரமசாலிகளும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த போரில் உடல் பாதிக்கப்பட்ட நீங்கள் போய் கலந்து கொள்வது எப்படி சாத்தியமாகும் நீங்கள் போகாதீங்க வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல பேர் வற்புறுத்தியும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு ஹஸரத் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார் இல்லை நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயே சென்று விட்டார் சென்று விட்டு யா ரசூலல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று ஒத்த காலில் நிற்கிறார் அவர் ஏற்கனவே ஒத்த கால் தான் அந்த ஒத்த காலிலே நிற்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு தான் அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்குறானப்பா பரவாயில்லை உன் மனம் நல்ல மனம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ துவா செய் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிடுறாங்க ரொம்ப வேதனை தாங்க முடியல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நிராகரிச்சிட்டாங்களேன்ற அந்த வேதனையில் ஹஜ்ரத் ஜமூஹ் ரலியல்லாஹு அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிற்கு சென்று துயரத்தோடு மதீனாவை கழிக்கிறார்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தார் போல் உஹத் யுத்த களம் வந்தது அந்த உஹத் யுத்த களத்தில் நான் கலந்து கொள்ளத்தான் போகிறேன் எவ்வளவோ சொல்கிறார்கள் பிள்ளைகள் வாப்பா வேண்டாம் வேண்டான்னு
இல்லை நான் எப்படியாவது கலந்து கொண்டே தீர்வேன் என்று அந்த ஒத்த காலை வச்சுக்கிட்டே கால் முடியாத ஹேண்டிகேப்டாக இருக்கக்கூடிய அம்ருபுனு ஜமு ரலியல்லாஹு தலான் அவர்கள் செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல பிடிவாதமாக நிற்கிறார்கள். யா ரசூல் அல்லாஹ், என் உடல் இப்படி இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள், நாளை ஆகிரத்திலே முடவனாக என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும், நான் உன் போரில் வெற்றி உன் போரில் நான் கலந்து கொண்டு நான் வெற்றி பெற்றேன் அல்லது ஷஹீதானேன் என்று என் இறைவனிடத்திலே நான் சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் யா ரசூலே என்று திரும்ப திரும்ப மன்றாடும் போது அவருடைய மனதில் இருந்த அந்த ஈமானின் உச்சத்தை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரமித்து போய் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். புலகாங்கிதம் அடைந்தார், ஆனந்தம் அடைந்தார், ஆச்சரியம் அடைந்தார். அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பை எண்ணி பெரிய அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்ந்தார். செல்கிறார், வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்று போரிடுகிறார். சகோதரர்களே, கடைசியில் அவர் எதிர்பார்த்த ஷஹாதத் அவருக்கு கிடைக்கிறது. கால் முடியாத மாற்றுத் திறனையாளியான ஹசரத் அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே ஷஹீதாகிறார்கள். அவங்களுடைய மனைவி ஜனாசாவை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி மூன்று ஜனாசாக்களை ஒட்டகத்தில் வைக்கிறாங்க. ஒன்று தான் பெற்றெடுத்த மகன், இன்னொன்று தான் கூட பிறந்த சகோதரன், இன்னொன்று தான் கட்டிய கணவன். அந்த மூன்று பேருடைய ஜனாசாவை ஒட்டகத்தின் மீது கடத்தி கொண்டு அந்த தாய் என்ன செய்கிறார், மதீனாவை நோக்கி அதை ஓட்டுகிறார். மதீனாவுக்கு செல்ல மறுக்கிறது. சொன்னார்கள், போகும்போதே சொன்னார்கள், நான் போவேன், நான் அங்கேயே சைதாய் விடுவேன், வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய எண்ணத்திற்கொப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டகம் செல்ல மறுக்கிறது, வேறு திசைக்கு போகிறது, ஆனால் வீட்டின் பக்கம் செல்லவில்லை. சகோதரர், இப்படி அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மாற்றுத்திறனாளுடைய இதயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டு அவங்களுடைய மன உணர்வுகளுக்கு தக்கவாறு தன்னையே மாற்றிக்கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா குறையும் இல்லாத பரிபூர்ணமான மனிதனுடைய உணர்வுகளையே புரிய முடியறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம அவன் உணர்வு என்னன்னு கூட புரியறதுக்கு வாய்ப்பில்லை, அதை பற்றி சட்டை கூட பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளுடைய அந்த மன உணர்வை கூட புரிந்து அவருக்கு தக்கவாறு தன்னையே மாற்றிக்கொண்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு அற்புதமான ஒரு சஹாபி ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா, ஒரு மிகச்சிறந்த சஹாபி. நபித்தோழர்களின் வாழ்க்கையில் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சில மக்களுடைய அந்த வாழ்வியல் வசந்தம் என்றுமே நாம் சுவாசிப்பதற்கு ஏற்றதாக, அவர்களுடைய வாழ்க்கையை போல நாமும் வாழ வேண்டுமே என்ற அந்த உத்வேகத்தை கொண்டு தரக்கூடியதாக உத்வேகத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அடுத்த மாற்றுத்திறனாளி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹசரத் ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனிப்பட்ட பேரன்புக்கு சொந்தக்காரர், ரசூலுடைய பிரத்யேகமான அன்பை பிரத்யேகமான நட்பை அவர் பெற்றவர் ஜுலைபீப் ரலியல்லாஹு. ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாங்க, பார்ப்பதற்கே தோற்றம் சகிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்க. மக்களால் புறக்கணிக்கப்பட்டார், மக்களால் வெறுத்தொதுக்கப்பட்டார். அவர் வந்தாலே என்ன வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அரை அடி வந்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் அவரை கிண்டலும் கேலியுமாக பேசுவார்கள். அவருடைய உணர்வுக்கு பெருமானார் கொடுத்த மதிப்பு அல்லாஹு அக்பர். பெருமானார் அவர்களே அவரை கேட்கிறார்கள், யா ஜுலைபீப், நீ கல்யாணம் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என் நிலை தெரிந்துதான் பேசுகிறீர்களா, உடல் ஊனமான எனக்கு, வளர்ச்சி இல்லாத எனக்கு, பார்ப்பதற்கு தோற்றப்பொழிவு இல்லாத எனக்கு யார் பெண் தருவார்கள் யா ரசூலே என்று கேட்கிறார். சொன்னார்கள், நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், நீ என்ன நீன உடல் பலகீனமானவன், உடல் குறைபாடு உள்ளவன் என்று நீ நினைக்கிறாயா, அல்லாஹ்விடத்திலே விலை மதிக்க முடியாதவன் நீ எல்லாம், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒரு இடத்த குறிப்பிட்டு விட்டாங்க. யார் தனக்கு ஒரு பெரிய, எல்லா சஹாபாக்களுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரும் உறவாகத்தான் பாவித்து கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட சஹாபியை ரொம்ப வளவளன்று சொல்லாமல் சுருக்கமாக சொல்கிறேன், குறிப்பிட்ட ஒரு சஹாபியை
என்ன செய்கிறாங்கன்று சொன்னால் சுட்டி காட்டி அவர் மகளை நீ சென்று கேள் என்று கேட்கிறார்கள். அவரும் போய் கேட்கிறார். பல பிரச்சனைகளுக்கு பிறகு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது, முடிவாகிறது. நீண்ட வரலாறு அது. ஹசரத் ஜுலைபி ரழியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது. முடிவான உடனே சீரும் சிறப்புமான முறையில் அந்த திருமணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி வைக்கிறாங்க. சிறிது காலத்திலேயே ஹசரத் ஜுலைபி ரழியல்லாஹு போர்க்களத்திற்கு வருகிறார், போர்க்களத்திற்கு வருகிறார் கலந்து கொள்வதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வத்தோடு அவருக்கு முன் அனுமதி கொடுக்கிறார்கள். பெரும் யுத்த களம் நடக்கிறது. யுத்தத்திற்கு பிறகு யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் நம்முடைய கூட்டம், அந்த ஜனாசாக்களை தேர்ந்தெடுப்பது, அந்த ஜனாசாக்களுடைய உரியவர்கள் யார் என்று கண்டறிவது, அவர்களுக்கு ஆள் அனுப்புவது, அவர்கள் வந்த உடனே எல்லா காரியத்தையும் செய்ய வைப்பது அல்லது ஜனாசாவை கொண்டு செல்வது, இப்படி ஒரு சில பேரை பொறுப்பு வச்சுருந்தாங்க. அவங்க அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி ஒரு வேலையை பார்க்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோமே, தாங்கள் யாரை தேடுகிறீர்கள், எந்த ஜனாசாவை தேடுகிறீர்கள் என்று சொன்ன உடனே சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஜுலைபிபை தேடுகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு மாற்றுத்திறனாளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான துவாவை பெற்ற ஹசரத் ஜுலைபிப் என்னமோ தான் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வஃபாத்தாகி தேடுவோமே அந்த மாதிரி தேடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில் அன்பிற்குரியவர்களே, ஆறு பேரை, எதிரிகளில் ஆறு பேரை வெட்டி வீழ்த்தி அவங்க ஜனாசாக்கு பக்கத்திலேயே ஹசரத் ஜுலைபிபுடைய ஜனாசாவும் கிடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்த உடனேயே மகிழ்ச்சி உள்ளத்தில் ஷஹாதத் பெற்ற ஹசரத் ஜுலைபிபினுடைய அந்த முகத்தை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிச்சிட்டேன்ற அந்த ஒரு மகிழ்ச்சியோடு சென்று தன்னுடைய முபாரக்கான இரு கைகளையும் அந்த ஜனாசாவில் வைத்து தூக்குகிறார்கள். தூக்கிட்டு சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, நீண்ட வாசகம். அந்த வாசகத்தினுடைய ஒரே ஒரு முத்தாய்ப்பு சொல், இவர் என்னில் உள்ளவர், நான் அவரில் உள்ளவன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாக்கியம் யாருக்கு கிட்டும் சொல்லுங்கள் சகோதரர்களே. உலகத்தில் எத்தனையோ கோடி கோடி இபாதத்துக்கள், வணக்கங்கள் புரிந்தாலும், செலவாத்துக்கள் முழிந்தாலும், ஏன் மதினாவில் ரசூலுடைய புனிதமான ரௌலாவுக்கு பக்கத்திலே வசித்தாலும் கூட இந்த முபாரக்கான அங்கீகாரம் ஹசரத் ஜுலைபி போன்ற சில சஹாபாக்களுக்கு மட்டுமே கிட்டியது. ரசூல் சொன்னார்கள், அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு புனித மிகுந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சந்தூக்கெல்லாம் ரசூலுடைய முபாரக்கான கைகள் தான் அவருக்கு சந்தூக்கு. மாற்று திறனாளியாக இந்த உலகத்தில் பிறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகாமையை பெற்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவை பெற்று, ரசூலுடைய மிகப்பெரும் சகவாசத்திலேயே இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாற்றுத்திறனாளி கண்ணியத்திற்குரிய ஜுலைபி ரழியல்லாஹு தஆலா. அதனால் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே, உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை கைவிடவில்லை என்று அவர்கள் முதலில் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும். அவங்களுக்குள்ள அட்வைஸ் அதுதான். இந்த மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, இந்த நாளில் வந்து முத்தாய்ப்பாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல கான்ஃபிடென்ஸ் வேணும், அல்லாஹ் நம்மளை கைவிடலை, இந்த ஒரு பலகீனத்தை கொடுத்திருந்தாலும் இன்னொன்னு வச்சு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு செல்வான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவனுக்கு பிறக்கணும், அந்த மாற்றுத்திறனாளிக்கு, அதாவது உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடு உள்ளவனுக்கு. மற்றவர்களுக்குள்ள அந்த ஒரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி மக்களை நீங்க கண்டறிஞ்சு அவங்கள கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ கூடாது. வன்மையாக கண்டிச்சாங்க. உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடுள்ள அந்த கேலி கிண்டலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள், வன்மையாக கண்டித்தார்கள். கொஞ்சம் குண்டானவனை பார்த்தே நம்ம குண்டுன்னு சொல்லக்கூடாது, அது உடல் மாற்றுத்திறனாளி கிடையாது. ஆனால் அதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுருக்கிறாங்க. அது அவனா வேண்டி விரும்பியா கேட்டு வந்திருக்கிறான், நான் குண்டா போகணும் குண்டா போகணுண்டு, அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்குறான்.
சில பேர் சாப்பிட்ற சாப்பாடு எங்கே போகணும்னு தெரியாது, சில பேர் சாப்பிட்ற சாப்பாடு தொப்பைக்கும் சதைக்கும் போயிடும். சில பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருப்பான். அதுக்காக அவங்கள வந்து அந்த உடல் சம்பந்தப்பட்ட அந்த இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. சில பேர் இப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, சைக்கிள் அதாவது சைக்கிளையில் கிண்டல் பண்ணுறது. அதான் ஊமைய தெரியும்ல, சகட்டு மேனிக்கு சொல்லுவான் அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் என்ன கேட்குறேன், அந்த ஊமையன்று சொல்றிய அந்த ஊமை தன்மையை யார் கொடுத்தது? அவன் வாண்டி வரமா கேட்டானா, எனக்கு ஊமையா ஆக்குன்னு சொல்லி கேட்டானா? அல்லாஹ் கொடுத்தது. அப்ப இனி யாரை பார்த்து ஊமை என்று சொல்ற? படைகோலத்தின் மிகச்சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மனித படைப்பை நாம சொல்லும் போது யாரை சொல்வது போல? படைத்தவனை பார்த்து நீ ஊமைன்னு சொல்றது மாதிரி தான். அதனாலதான் வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஊமைன்னு சொல்றது, செவிடன்றது, ஒத்த கண்ணன்றது, மாலை கண்ணன்றது, அதான் நொண்டின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சில ஆட்சியாளர்கள், சில ஆட்சி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகுதான் அந்த மாற்றுத்திறனாளின்ற வார்த்தையே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உடல் ஊனமானவன் அப்படின்ற பேர் தான் இருந்துச்சு பெரும்பாலும். அதை வச்சவன் அல்லாஹ் அவனுக்கு கருணை காட்டணும். மாற்றுத்திறனாளி சூப்பர் பேர் அது. மாற்றுத்திறனாளின்னு சொன்னால் திறன் படைத்தவன், ஆனா நம்மள மாதிரி திறன் இல்லை, வேறு வகையான திறன் படைத்தவன், திறமை உள்ளவன் அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சாங்க. அது யாரு ஹஜர் வச்சது? அது கருணாநிதி வச்சதா? அதான் நினைச்சேன் நான், சந்தேகமா இருந்துச்சு. மாற்றுத்திறனாளி அருமையான பேர். நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, இவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியும் மட்டும் இல்லை, சப்போர்ட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சப்போர்ட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு உத்வேக வார்த்தைகளை பிச்சை போடுறது இல்லை. சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த மாதிரி நபர்களுக்கு காசை கைசை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அதையும் கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன பண்ணணும்னா, சமூக அங்கீகாரத்தை முதல்ல நம்ம கொடுக்கணும். அவங்க எதிர்பார்க்கறது அதுதான். நம்மளை ஒதுக்கி வச்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. நாம் ஒரு மாற்றுத்திறனாளி, நம்மளை மக்கள் ஒதுக்கிடக்கூடாதேன்னு அவங்க நினைப்பாங்க. அந்த முதல்ல அந்த பிச்சையை போடணும், கௌரவ பிச்சைன்னு சொல்லுவாங்க. முதல்ல அவனுக்கு உண்டான கௌரவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லா அவனுக்கு தேவையான உதவிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த குழந்தையும் அப்படி ஒரு குறைபாடோடு பிறக்கக்கூடாது. ஒரு வேளை அல்லாஹ் அந்த நசீபை தந்து விட்டால் அந்த பெற்றோர்கள் மன ரீதியிலே அல்லாஹவை எந்த காரணத்தை கொண்டும் நிந்திக்கக்கூடாது. என்ன எவ்வளவோ நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொன்னேன், ரெண்டு பேரும் மாணிக்கங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஹசரத் அம்ரு இப்னு ஜமூஹ், ஹசரத் ஜுலைபி, இந்த ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் தான். எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்றார்கள்! ரசூலுடைய முபாரக்கான கரங்களே சந்துக்காக மாறிய அந்த ஜுலைபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான துவாவை பெற்ற ஹசரத் அம்ரு இப்னு ஜமூஹ், அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவா. ஒரு ஊனமான குழந்தை, மாற்றுத்திறனாளி உள்ள ஒரு குழந்தை பிறக்கும் போது மூன்று பேருக்கு ஹாட்ரிக் வெற்றி. யார் யாருக்கு? அந்த குழந்தைக்கு முதல்ல அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் மறுமையில். ரெண்டு பெற்றோர்கள் தாய் தந்த இருவருக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான். மூணு பேரும் சொர்க்கம் போலாம். சொன்னாங்கல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடியான் மிகவும் நேசிக்கக்கூடிய ரெண்டு கண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைக்காக எடுத்துக்கொண்டானேயானால் அதற்கு பரிசாக அல்லாஹ் சொர்க்கத்தை விட குறைந்ததை தருவதற்கு வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்களே. அப்ப அப்படி இருக்கும்போது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்ம மூணு பேருக்குமே சொர்க்கம் தர்றான், பாதுகாக்கக்கூடிய மக்களுக்கு நசீபை, நல்ல நசீபை தருகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்களோ, உடல் ரீதியால் மன ரீதியால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, அத்தனை மக்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கருணை காட்டுவானாக. கருணை காட்டக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் கருணை காட்டுவானாக. எத்தனையோ கருணை இல்லங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான கிளாஸஸ், அவர்களுக்கான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இயக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த கருணையை காட்டுவானாக. வாஹர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.